வாழ்க்கை வழிகள் இப்படி எத்தனையோ வழி கொடுத்திருக்கிறோம். ஆனால் வரத்தை கேட்க கிடையாது. இந்நாளைய வரம் கேட்கிறோமே தாயே என்று சொல்கிறாயே, என்ன வர வேண்டும் தம்பி? என்னை கண்டால் பயப்படவும் கூடாது, என்னை பார்த்தால் மந்தன வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு வர வேண்டும். அப்படியா? சிறந்த பாதிலும் நான் அமர்வது எங்கே? ஊரதோறும் அம்மா அவனுடைய ஆலயத்தில பீடம் என்று சொல்லக்கூடிய மேசையில் அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு ஊரதோறும் கோவில்கள் கொண்டு கோவிலில் அமர்கிறேன் இல்லையா? அம்மா ஒன்றான கோடி பக்தர்கள் அனைவரும் அம்மா ஒவ்வொருவரும் வந்து என்னை வேண்டி தாயே மாரியே சூரியே காலையே எனக்கு வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் அந்த இடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறையாக இருந்தாலும் உனக்கு என்ன தெரியுமா வரம்? என்ன வரம்? என்னுடைய பீடத்திற்கு அடியில் உன் பாதத்திற்கு அடியில் என்னுடைய பாதத்திற்கு அடியில் உனி எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? அதாவது தம்பி சூழ்நிலை பாதனது போட்டு அமைச்சிருமா? இல்ல, நாமல் எப்பவுமே காலியே சதம் என்னுடைய பாதத்துக்கு அடியில் நீ எப்படி இருக்க வேண்டும்? எப்படி ஒரு பள்ளி என்று சொல்லக்கூடிய கவனியாக ரூபம் கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் என்னை வேண்டி துதிக்கும் பொழுது இந்த தாய் மாரியுடைய காலையுடைய அருள்வாக்காக ஒப்பாக உன்னுடைய நாவில் இருந்து அவர்களுக்கு நல்ல ஓசை தர வேண்டும். ஒவ்வொரு பக்தர் வந்து ஆலயத்தில் என்னை தொழும் பொழுது பள்ளியாக இருந்து அவர்களுக்கு நீ கவனிப்படம் சொல்ல வேண்டும். அண்ணனுடைய பாதத்தில பீடத்தில் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு கபலி என்று சொல்லக்கூடிய கபலியாக அவதரம் எடுத்து அந்த பாதத்தில இருந்து நான் பாட சொல்ல வேண்டும், நல்லது நல்லதாக சொல்ல வேண்டும் என்று எனக்கு அருள்வளித்திருக்கிறது. இதோ அண்ணனுடைய பாதத்தில் நான் அடக்கமாகிறேன். நீ நரகத்தில் யார் வந்தாலும் அடிகளமாக இருக்க வேண்டும். அண்ணன் அடியிலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். நீ அம்மன் பாதத்தில் அடிக்கிற மாயி அஞ்சரை மணி பசிக்க போயிருந்தா போனா யார் வந்தாலும் அவர்களுக்கு சரியான அடிகளத்தை கொடுத்து ஆதரிக்க வேண்டும். அன்னை சொல்ற மாதிரி கேட்க வேண்டும். நான் ஒரு வரவாங்கிறேன், போனா சீக்கிரமாக வரவாங்கி ஆச்சாரத்தில் இருக்க வேண்டும். அன்னையுடைய பீடத்தில் உன்
உன்னை பார்ப்பேன், ஏதாவது தவறு பண்ண சொல்லிடுவேன். அந்த சோழக்கடி
உங்க அண்ணன் காலம் இல்ல. நான் பண்டார பெட்டிக்குள்ள முந்துதான் ராஜி இப்ப அவர் போய் பாருங்க சதாகதி அடைஞ்சிட்டார். எங்க யாரும் வெள்ளவா கொல்லவா முடியாது. இருக்கிறது எங்க மண்ட கூட அடிக்கக்கூடிய காளி. ஆமா காளி இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த தேவரும் அவர் சொல்லக்கூடிய யாரும் அசத்த முடியாது. வரம் வாங்கி வச்சிருக்கலாம். ஏய் மரணம் வாங்கறங்களா? மாமா பாட்டி வரம் அசுரம்.